நன்றி மறப்பது நன்றல்ல. எத்தனோ வழிகளில் இந்த நிகழ்வுகளை திறம்பட செய்வதற்கு பல வழிகளில் உதவிய நல்ல உள்ளங்கள், பலகாரங்கள் சிற்றுண்டிகள் செய்து எங்களுக்கு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மற்றும் பல வழிகளில் எங்களுக்கு நிறைவான உதவிகள் செய்த அனைத்து கலைஞர்களுக்கும், இந்த கலை படைப்புகளை நல்ல முறையில் தயாரித்து சிறந்த முறையில் மேடையேற்றுவதற்கு பல வழிகளில் எத்தனையோ விதங்களில் கஷ்டங்களை அனுபவித்து அதை திறம்பட செய்வதற்கு உதவிய அனைத்து கலை படைப்பாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் பணியகத்தின் சார்பில் எமக்கு பல வழிகளில் இங்கு எவ்வளோ உதவிகள் செய்திருக்கிறார்கள், அதாவது எமது நிகழ்வுகளை படம் பிடித்து கொண்டிருக்கும் வீடியோ ஸ்தாபனத்தார் அவர்களுக்கும், அடுத்து எமக்கு போட்டோ பிரதிகளை பதிவு செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் எமது நன்றி, மனமார்ந்த நன்றிகள். அடுத்து நாங்கள் இங்கு யாரையாவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் தவறாக நினைக்க வேண்டாம், குறுகிய நேரத்துக்குள் எமது நிகழ்ச்சிகளை நாங்கள் நிறைவு செய்ய இருப்பதால் இந்த மண்டபம் எங்களுக்கு சில ஒரு மணித்தியாலத்தை மேலதிகமாக தந்து உதவிய எமது கவுஸ் மாஸ்டர் அவர்களுக்கும், அதை ஒழுங்கு செய்த அனைத்து டெக்னீஷியன் எல்லாருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எமது நல்ல உள்ளத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து எமது அதாவது மறையறிவு போட்டி ஒன்று நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த மறையறிவு போட்டி நிகழ்ச்சிகளில் 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இதில் 11 கேள்விகள் கொடுக்கப்பட்டன. அதில் 3 பேர் சரியாக விடையெழுதியுள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு பரிசுகள் காத்திருக்கின்றன. அந்த 3 பேரையும் எப்படி தெரிவு செய்தோம், எப்படி அவர்கள் இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை எழுதினார்கள் என்பதை எமது அர்ப்பணியாளர் திரு பீட்டர் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி அவர்களுடைய பரிசை வழங்குவார். மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பீட்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு பரிசு கொடுக்க போகிறோம். ஓகே, நம்மளுடைய நிறையா பேர் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு சூப்பரான நல்ல விஷயம் விவிலிய போட்டி, அதுவும் அந்த இடைவெளியில் விவிலிய போட்டி வைக்கிறது ரொம்ப சூப்பரான ஐடியா. அதை பண்ணி தயாரித்து கொடுத்த நம்முடைய மைனர் அண்ணா அவளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லணும். ரெண்டாவதாக இந்த கேள்விகளை நல்ல முறையில் பதிலளித்த 3 பேர், நிறையா பேர் வந்து கரெக்டாக பதில் எழுதினாங்க. அதில் வந்து 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஓட்டு போட்டு நான் செலக்ட் பண்ணல, அதை செலக்ட் பண்ணி ஒரு சின்ன பிள்ளை தான் குட்டி தான் எடுத்தது. யாருக்காவது இதை பற்றி விவிலியை பற்றி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மைனர் ஆண்ட போகாதீங்க, ஏன்ட்ட வாங்க. ஓகே, நான் வந்து பதில் சொல்கிறேன். அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸு 3 பேர்த்துக்கும். ஸோ முதலாவதாக நான் கூப்பிட்றது வந்து அர்ப்பிதா ஜொலிவா. இரண்டாவதாக ரேச்சல் ஒலிவா. மூன்றாவதாக யூலியா. ஸோ உங்கள் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் ஆனால் நல்லா கரெக்டாக இருந்தாங்க. 10 மார்க் எடுத்தவங்க நிறைய பேர், அதில் 9 மார்க் எடுத்தவங்க இன்னும் நிறையா பேர். ஆனால் இது வந்து 11 எடுத்தவங்க 10 அந்த இதில் கனெக்ட் பண்ணி பார்த்து போட்டது. அதனால் வந்து ஏதாவது இதில் பிரச்சனைகள் இருந்துன்னா ஃபாதர் பீட்டரை வந்து அணுகவும். நன்றி. இதை அரேஞ்ச் பண்ண நம்ம மைனர் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றன. இங்கு பல வழிகளில் உதவிய எமது அன்பு குருவானவர்கள் பீட்டர் அலெக்ஸ் என்னும் அன்பு ஃபாதர்களுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து யாராவது தவறாக விட்டிருந்தால் அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். ப்ரோ சச்சின் அவர்களுக்கும் எமது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முக்கியமாக இந்த மண்டபத்தை ஒழுங்கு செய்த தமிழ்மன்ற நிர்வாகத்தினருக்கும் தமிழ்மன்றத்துக்கும் எமது அன்பார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நிறைவாக தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நாங்கள் அன்பு
அறிவு ஆற்றல் அனைத்தும் நிரம்பிய கிறிஸ்துவுக்கு புகழ் கூறி இந்த நிகழ்வை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.